குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் கரூரில் நில மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை தேடி கண்டுபிடித்து விடுவோம் என்று அமைச்சர் ரகுபதி கூறினார். நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி சாட்டை கைது பண்ணிருக்காரு. தமிழக அரசு குறித்து விமர்சனம் பண்ணனால அவர் காலத்துல கைது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதாவது நான் ஒன்னே ஒண்ணு சொல்றோம், அவங்க என்ன வார்த்தைகள் உபயோகித்தார்கள், அது கைது செய்வதற்கு உகந்த வார்த்தைகளா இல்லையா என்பதை நீங்கள் படித்து பாருங்கள். அதற்கு பிறகு அரசின் மீது குற்ற சுமத்துங்கள். அதை விட்டுவிட்டு இன்றைக்கு வந்து சமுதாயத்திலே தவறான வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் உபயோகித்து விட்டு அல்லது உபயோகிக்கக்கூடாத வார்த்தைகளை உபயோகித்து விட்டு அதற்கு பிறகு எங்களை வேண்டுமென்றே பழிவாங்கும் நோக்கத்தோடு கைது செய்திருக்கார்னு சொன்னால் தவறு. இந்த அரசுக்கு பழிவாங்கும் நோக்கம் என்பது கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, அமைதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. எனவே முதல்வர் அதன்படி தான் செயல்படுவாரே தவிர யாரையும் பழிவாங்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அல்ல எங்களுடைய முதலமைச்சர். இன்றைக்கு அவருடைய நிலைமை பரிதாபத்துக்குரிய நிலைமையாக இருக்கிறது. அதை பற்றி மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவதற்கு வருத்தப்படுகின்றேன். ஆனால் இன்றைக்கு அவருடைய இயக்கத்திலேயே அவருடைய கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்களும் அங்கே அவருக்கு அழுத்தம் தருகிறார்கள், டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவர்களும் அழுத்தம் தருகிறார்கள். இதெல்லாம் பத்திரிகைகளில் செய்திகளாகவே வந்துவிட்டன. எனவே இதை இனிமேல் மற்றவர்கள் மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. எனவே நான் சொன்னது, தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒரு ஆபத்தான சூழ்நிலை சந்திக்கப் போகிறது என்று சொன்னோம். அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் உண்மை. எனவே அங்கே இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள், நீங்கள் நம்பி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றோம். இங்கே தலைவர் தளபதி உங்களை அரவணைத்துக் கொள்வார், உங்களை வழிநடத்துவார், பாதுகாப்பார். எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து தலைமுறை வந்து சொல்கிறாங்க, சிபிசிஐடி போலீஸாக தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் சோதனை நடத்திட்டுருக்காங்க. அவர் தலைமுறைவாக இருக்கிறது அப்படின்னாவே அவர் தப்பு பண்ணியிருக்காரு என்கின்ற அர்த்தம் அதை வெளிப்படுகிறது. தைரியம் இருந்தால் அவர் வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு முன்ஜாமீன் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார், அது இன்னும் கிடைக்கவில்லை. எனவே தலைமறைவாக இருக்கின்ற அவரை தேடி கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக காவல்துறைக்கு உண்டு. எனவே இன்றைக்கு நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அவர் எந்த மாநிலத்துக்கு சென்றிருந்தாலும் நிச்சயமாக நம்முடைய காவல்துறை கண்டுபிடித்து கொண்டு வந்து நிறுத்தும்.